ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது 2-way சுவிட்ச். 2-way சுவிட்சில் எப்படி ஒரு ப்ளக் பாயிண்ட்டு கனெக்ஷன் பண்ணுறது, அதாவது ரெண்டு இடத்துலையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ரெண்டு நான் 2-way சுவிட்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிம்பிள் மெத்தடுங்கிறதுனால நான் கீழே வச்சு காட்டுறேன். இல்லை வேறு சுவிட்ச் போர்டில் வச்சு பாருன்னா பண்ணிக்கலாம் அதேமாரி. அதே போல் அதில் மூணு டெர்மினல் இருக்கும், அதாவது மூணு சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனில் வந்து நான் மேப்பு கம்மா கொடுக்குறேன், ஒரு லிங்க் பண்ணிக்கிறேன், டைரக்ட் லிங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு லிங்க் பண்ணிக்கிறேன். இதில் கீழே வந்து ஒரு லிங்க் பண்ணிக்கலாம், மேலே ஒரு லிங்க்கு, கீழே ஒரு லிங்க்கு. அதாவது மேலே ஒரு பேஸ் கொடுத்துட்டாலும் சரி, இல்லை கீழே பேஸ் கொடுத்துட்டாலும் சரி, இந்தமாரி தான் ஒரு லிங்க்கு. பார்த்துங்க வீடியோவில் நான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னா அதுமாரி பண்ணிக்கோங்க. 2-way சுவிட்ச் மாடல் தான் இதுவும். அதுக்கு ஒரு 5-ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சுவிட்சில் வந்து மூணு டெர்மினலில் கீழே மேலேயும் கொடுத்துட்டோம். அடுத்து இன்னும் சென்டரில் இருக்கிறதுல என்ன பண்ணுறோம்னா, சென்டரில் டைட் வச்சுட்டு இந்தாண்டை நியூட்ரல் கொடுத்துக்குறோம். அதாவது அந்த இதில் ப்ளக் பாயிண்டில் வந்து 5-ன் சாக்கெட்டில் வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துக்குவோம். ஃபைவ் இன் சாக்கெட்டில் மூணு இருக்கும், அதாவது ஒரு இடத்துல நியூட்ரலு, ஒரு இடத்துல பேஸு, மேலே வந்து பாடி எர்த்து. அதனால் இப்போ ஒரு இதில் நியூட்ரல் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒயர் எடுத்து இந்தாண்ட சுவிட்சிலேருந்து ஒரு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துட்டு அடுத்து வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து பேஸ் கொடுத்துக்குவோம். இது வந்து சிம்பிள் மெத்தடுங்கிறதுனால நம்ம பாடி எடுத்து கொடுக்கல. அதனால் எந்த வீட்டில் ஹவுஸ் ஒயரிங் பண்ணாலும், நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நாங்கள் வீடியோ பார்க்குறேங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து பாடி எர்த்து கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. அதான் சேஃப்டி. இது நான் சும்மா நார்மலாக பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் வந்து அந்த மேலேயும் கீழே வந்து லிங்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மேலே வந்து பேஸ் இப்போ கொடுத்துக்குறோம். அதில் பேஸ் கொடுத்துட்டு கீழே வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது சுவிட்சிலேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து நான் கீழே பண்ணுறதுக்கோசரம் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு மெத்தடுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ மேலே பேஸ் கொடுத்துட்டோம், கீழே கொடுத்தோம், வாங்க கரண்ட்டை கொடுத்து லைன் கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆஃபில் இருக்குது. மேலே கரண்ட் வருதா என்ன செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் கரண்ட் வருது, ஆன் ஆஃபில் கரண்ட் வருது. அதே போல் இதில் வந்து ஆன் ஆஃப்னால் இந்தாண்ட கரண்ட் மாறி வரும், அந்தாண்ட நியூட்ரல் சப்ளை ஆகும். இப்படி ஒரு ஒரு சுவிட்சுக்கு இந்தாண்ட மாறி மாறி வரும் சரிங்களா. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோல்டர் வச்சு நான் அதுலேயும் செக் பண்ணி காட்டிடுறேன். சும்மா சிம்பிள் மெத்தடுங்கிறதுனால நான் கீழேயே வச்சு உங்களுக்கு மெத்தட் காட்டுறேன். லைட் எரியுதுங்களா, இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்தாண்டே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்தாண்டே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இது வந்து கரண்ட் சம்மந்தப்பட்டமான வீடியோ சரிங்களா. ஒரு வீடியோ நம்ம பண்ணக்குள்ளே, அதாவது எங்களை மாரி நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.